சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்கோலம் ஜலனாதீஸ்வரர். இந்த கோவிலை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். தக்கன் ஓலமிட்டு சிவனை வணங்கினதால் இந்த ஊருக்கு தக்கோலம்னு பேர் வந்ததுங்க. இந்த கோவிலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 1500 ஆண்டு பழமையான இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பராந்தக சோழனுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் மிகப்பெரிய போர் இந்த ஊரில் தான் நடந்ததாக சொல்கிறாங்க. வருஷத்தோட முதல் 6 மாதம் அம்பாள் தெற்கு திசை நோக்கி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் அம்பாள் வடக்கு திசை நோக்கி காட்சி தருவாங்க. இது அம்பாளுக்கே உரிய ஒரு தனி சிறப்புங்க. சாமி சுயம்பு மூர்த்தியா மணலை லிங்கமா உருவாக்கி அம்பாள் பூஜை பண்ண சொன்னாங்க. அந்த மணல் தக்கோலன்றத ஒரு மூலிகை திருப்பியும் இந்த வால் மிளகெல்லாம் விளைஞ்சிடும். அந்த மணல் மூலிகை மேலே இங்கே அம்பாள் உருவாக்கி பூஜை பண்ணும்போது சுவாமி பிரவாகம் பண்றான். எங்கே நம்ம பண்ற பூஜை சுவாமி ஏத்துக்க மாட்டாரோன்னு அம்பாள் வந்து கட்டி அணைச்சு ஊடல் பண்ணிக்கிறா, ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அதான் திரு ஊடல். திரு ஊரல்னா சதா நந்தி வழியா இங்க ஜலம் வந்தது திரு ஊரல். தட்சன் வந்து அழறா, தட்சானுடைய அப்பா, என் மகப்பண்ண தப்புதான், நீங்கள் அவளை ஏற்றுக்கன்றான். சுவாமி கோபத்தில் கோர வீரபத்ரா தோன்றி அந்த தக்கனை சம்மாரம் பண்ணி எனக்கு உயிர் வச்சு கொடுத்து மன்னிப்பு கேட்கணும் தான். அந்த மன்னிப்பு கொடுத்தா தான் தக்கன் கோலமிட்டது தான் தக்கோலம். அந்த அம்பாலே வந்து சுவாமி நோக்கி வழிபட்ட ஸ்தலம். அதே மாதிரி திருப்பி வச்சு ஒரு மாதிரி இங்கே திருப்பாவாடம் போடுவோம் ஐப்பசி அஷ்டமிக்கு தேய்பிறையில். அதே மாதிரி அம்பாள் வந்து அந்த ஆலயம் நடந்து மாறுபட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் ஆகி சுவாமிக்காகவும் சாமி ஆரம்பித்து அம்பாள் முடிக்கணும். இந்த குரு வந்து சுவாமி ஆரம்பித்து அம்பாள் முடிக்கணும் அந்த அம்பாள். அதே மாதிரி அந்த ஆசனம் வந்து குரு இது உட்கடி ஆசனம். அதாங்க அது ஒரு விசேஷம். அந்த எக்கோலமானாலும் தக்கோலமாலும் எல்லா தோஷமும் நிறுத்தாலும் பித்ரு தோஷத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுவாள். அதே மாதிரி வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே கோவில் ரொம்ப சிறப்பு. ஆலங்குடி மயிலாடுதுறைக்கு அடுத்தபடியாக 3வது குரு பரிகார ஸ்தலம் தக்கோலம் தாங்க. தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை செவிசாய்த்து கேட்பதற்காக குரு பகவான் தலை சாய்த்து காட்சி அளிக்கிறார். இது குரு பகவானோட தனி சிறப்பு. ஜலசுத்தியாஜனமாகாம் தேஜோமுர்த்தேனமாகாம் அநாமஜாஜனமாகாம் வேத வேதாந்தாஜனமாகாம்
ஜலநாதீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணும்போதும் அலங்காரம் பண்ணும்போதும் கைகளால் தொடமாட்டாங்க. இதனாலேயே இந்த ஈஸ்வரருக்கு தீண்டா திருமேனி ஈஸ்வரர்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இது இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு. இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் மேலே எதனா தகவல் தெரிஞ்சேன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க.